தேர்தல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 27 மாவட்டங்களில் இரண்டு கட்டங்களாக 2019 டிசம்பர் 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. ஊரக உள்ளாட்சிகளில் மொத்தம் 91,975 பணியிடங்களை நிரப்பிட நேரடி தேர்தல் நடைபெற்றது. இதில் 27 மாவட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 515 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களும், 314 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 5,990 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளும், 9,624 கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்களும் மற்றும் 76,746 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களும் அடங்கும். இதில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களில் 18,137 பதவியிடங்களுக்கும், கிராம ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகளில் 410 பதவியிடங்களுக்கும், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்களில் 23 பதவியிடங்களுக்கும் என மொத்தம் 18,570 பதவியிடங்களுக்கு வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இத்தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவில் 24,680 வாக்குச்சாவடிகளிலும், இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் 25,008 வாக்குச்சாவடிகளிலும் மொத்தம் 49,688 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 27 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் 315 வாக்கு எண்ணும் மையங்களில் இன்று 2/1/2020 காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையை சார்ந்த 30,354 அலுவலர்கள் காவலர்கள் இப்பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குச்சீட்டுகளை வகைப்படுத்தி பிரிக்கும் அறை, வாக்குச்சீட்டுகளை எடுத்துச் செல்லும் நடைபாதை மற்றும் வாக்குச்சீட்டு எண்ணும் அறைகள் என ஒவ்வொரு வாக்குச்சீட்டு எண்ணும் மையங்களிலும் 50 முதல் 60 சிசி கேமராக்கள் வீதம் சுமார் 16,000 சிசி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கைகள் முறையாக பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு வாக்காளரும் 4 வாக்குகள் பதிவு செய்வதால் முதலில் அவற்றை பிரிக்கும் பணி மேற்கொள்ளப்படும். அதன்பின் அவற்றை வாக்கு எண்ணும் அறைக்கு அனுப்பப்படும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3,000 முதல் 5,500 வரை பணியாளர்கள் அமர்த்தப்பட்டு சுமார் 1,00,000 மேற்பட்ட பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திற்கும் மத்திய அரசு நிறுவனங்களைச் சேர்ந்த 6 அலுவலர்கள் நுண் பார்வையாளர்களாக மைக்ரோ அப்சர்வர் நியமிக்கப்பட்டு சுமார் 1,890 நுண் பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணிகளை மேற்பார்வையிட்டும் வருகின்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தினால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு இந்திய ஆட்சி பணி அலுவலர் அவர்களும் தேர்தல் பார்வையாளர்களாக வாக்கு எண்ணும் பணியினையும் கண்காணித்து வருகின்றனர். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 4,00,000 மேற்பட்ட வேட்பாளர்களின் முகவர்கள், அவர்களது வேட்பாளர்கள் போட்டியிட்ட வாக்குகளில் பெற்ற வாக்கு எண்ணிக்கை பணிகளையும் பார்வையிட்டு வருகின்றனர்.
வாக்கு எண்ணும் பணி அமைதியாகவும் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையோடும் நடைபெறுவதற்கு தமிழ்நாடு மாநில தேர்தானையம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. இதுவரைக்கும் எங்க வெப்சைட்ல என்ட்ரி போடுறதும் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்குது. 5:25 வரைக்கும், அதாவது அங்க சைமல்டேனியஸா என்ட்ரி போடுறதும் அனௌன்ஸ்மெண்ட்டும் நடக்கும். என்ட்ரி போட்ட விவரத்தின்படி 5:25 வரைக்கும் வில்லேஜ் பஞ்சாயத் வார்டு மெம்பர்ஸ் 19,734, இதில் 18,193 அன்ன போஸ்டர் எலக்ட் ஆனது மொத்தமாக, இதுவரைக்கும் அதையும் சேர்த்து 19,734 பஞ்சாயத்து வார்டு மெம்பர்ஸை அஃபீஷியலி டிக்ளேர்ட் எஸ் எலெக்டட். பஞ்சாயத்து பிரசிடென்ட் 1,141, இதில் 410 அன்ன போஸ்டும் சேரும். அதே போலவே யூனியன் வார்டு மெம்பர் 208, இதில் 23 அன்ன போஸ்டும் சேரு. இது 5:25 நிலவரப்படி. ஆனால் அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ட்ரி போடுறது இப்போ நடைமுறையில் இருக்கலாம். இந்த நம்பர்கள் இப்போவே இன்னும் கொஞ்சம் கூடுதலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இதில் ஒரே ஒரு கருத்தை நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இவிஎம் மெஷின்ஸில் அந்த ரிசல்ட்ஸ் பட்டனை அமுத்தினதும் நமக்கு டிஸ்பிளே ஆகும், குறிச்சுக்கலாம். இதில் ஸ்ட்ராங் ரூமில் இருந்து அந்த பாக்ஸஸை கொண்டு வந்து எல்லாமே முகவர் முன்னிலையில் அது பிரிக்கப்பட்டு முதல்ல 4 பதவியிடங்கள் தனித்தனியாக இருக்கும், அது கலரும் இருக்கும். அந்த கலருக்குரிய பகுதியை பிரித்து 4 பதவிக்கும் பிரிப்பாங்க. அங்கே பிரிக்கப்பட்டதும் அதை எடுத்துட்டு அந்தந்த பதவிக்கு உரிய அறைக்கு எடுத்து செல்லப்படும். அந்த அறையிலையும் எடுத்து சென்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஷீட்டையும் எடுத்து அந்த கேண்டிடேட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவருடைய முகவர் முன்னிலையில் ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து காமிப்பாங்க. இந்த ஷீட்டில் யாருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்துட்டு அந்த உரிய பாக்ஸில் இந்த வாக்குச்சீட்டை போடுவாங்க. இந்த ப்ராசஸ் நமக்கு லென்த்தியாக இருக்கிறதுனால முறைகேடு நடைபெறக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியும் இது பணிகள் நடைபெறுவதற்கு சற்று காலதாமதம் ஏற்படுகிறதே ஒழிய எங்கேயுமே வாண்டன் டிலே எதுவும் இல்லை. எண்ணிக்கையும் விரைவா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த குற்றச்சாட்டில் எந்த விதமான உண்மையும் இல்லை, நியாயமாகவும் எந்த விதமான பாராபட்சமும் இல்லாமல் மாநில தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சான்றிதழ் சொல்லி நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். எந்த ஒன்றியன்னு சொன்னா நாங்க வலியுறுத்திய சொல்ல நாங்க குறிச்சுக்கிட்டு உடனடியாக நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். எந்த ஏரியான்னு சொல்லுங்க, சில இடங்கள் எங்க கவனத்துக்கு வர்றது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். கட்டாயம் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கும் அறிவுரைகள் வழங்கப்படும். முறையா அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. தபால் வாக்குகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது விதியில் இருக்கு. அந்த விதின்படி விதிகளின்படி முறையாக இருந்தால் கட்டாயம் அது எடுத்துக்கொள்ளப்படும். விதிகளை பின்பற்றாமல் இருந்தால் அது நிராகரிக்கப்படும். அது எல்லாத்துக்குமே நாம்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. மாவட்ட ஊராட்சி ஒன்றியம்ங்கிறது 50,000 மேற்பட்ட வாக்குகள். அதனால கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. சிலதெல்லாம் வந்து முன்னிலையெல்லாம் தகவல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அஃபீஷியலா என்ட்ரி இன்னும் போடல. சிலது முடிஞ்ச கூட இருக்கலாம். ஏன்னா நாங்க வந்து அனௌன்ஸ் பண்றது ஒன்னு, என்ட்ரி போடுறது ஒன்னு, ரெண்டும் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கிறதுனால சற்று காலதாமதம் இருக்கலாம். கட்டு முறையாக செய்யப்படுகிறது. இரவிலும் இரவும் தொடரும்
இது எல்லாமே அந்த லோக்கல் இருக்கிற ஆர்ஓ அங்க இருக்கிற மாவட்ட தேர்தலோடு இணைந்து செயல்படுவாங்க. கட்டாயம் பணிகள் தொடரும், இரவில் நிறுத்தப்பட மாட்டார். தொடங்கினா முடிகிற வரைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும். இதுல வந்து பணியாளர்களை அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பணிகள் நம்ம முறையா நடைபெறுவதை கண்காணிப்பது சிரமம். இதுல வந்து அந்த சீக்ரசி மெயின்டைன் பண்ணணும், முறையா அந்த போட்டியாளர்களுடைய முகவர்களுக்கு ஒவ்வொரு சீட்டா எடுத்து காமிச்சிட்டு தான் செய்யணும். ரெண்டு பேர் மூணு பேர் அட் அ டைம் அந்த சீட்டை ஹேண்டில் பண்றதும் நடைமுறையில சில சிக்கல்களை வழிவகுக்கும். அதனால தயவு செய்து இந்த ப்ராசஸ்ல எந்த விதமான முறைகேடும் இல்லை, முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னென்ன பணிகள், ஏன்னா அதான் ஏற்கனவே நான் தெரிவித்தபடி இவிஎம் மெஷின்ஸ்னா அப்படியே ஒரு உதாரணமா மேல்புறத்தில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஒரு ஒன்றியத்தில் இவிஎம் பரிட்சாத்தமாக பயன்படுத்தணும். அந்த பணி 4 மணிக்கே முடிக்கப்பட்டு மாவட்ட தேர்தல் அலுவலர் பேட்டியே கொடுத்துட்டார். எந்த அளவுக்கு விரைவுபடுத்த முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு விரைவுபடுத்தணுங்கிற காரணத்துக்காக குறைபாடுகளோட தேர்தல் ஆணையம் செயல்படுத்துறதுக்கு தயாராக இல்லை. இது வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் எங்க கவனத்துக்கும் நிறைய எங்களுக்கு 2 மாவட்டத்தில் வந்தது, அப்பவே சொல்லி அரை மணி நேரத்தில் அது சரி செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டது உங்களுக்கும் தெரியும். இது வரைக்கும் எங்களுக்கு வந்த புகார்கள் அனைத்தும் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலருக்கும் இங்கிருந்து போன அப்சர்வர்களுக்கும் தெரிவித்து பெறப்பட்ட புகார்கள் அனைத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்ப எடுத்துக்கிட்டு வர்றோம். எதிர்கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல அதுல வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாக்குச்சீட்டும் எந்த கட்சியிலும் பாராபட்சம் இல்லாம எடுத்து காமிச்சிட்டு தான் அந்த கேண்டிடேட் பாக்ஸ்ல போடுறோம். இதுல இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த பாகுபாடும் எந்த அலுவலரும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாத்தோட பிரசன்ஸ்ல சீக்கிரட்டா அதை எதுவும் செய்யறது இல்லை. இதுவரைக்கும் வழக்குகள் பதியப்பட்டது எங்களுக்கு தகவல் இல்லை. இது மாவட்ட தேர்தல் அலுவலரும் சூப்பரண்டா போலீஸ் இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. எங்களுக்கு தகவல் எதுவும் பெறப்பட்டால் உடனே உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். எதிர்பார்க்கலாம், பட் நாங்க வந்து இது கமிட்மெண்ட். காரணம் நான் ஏற்கனவே சொன்னபடி ப்ராசஸ் லென்தி. இது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்லையும் உள்ளாட்சி தேர்தல் நீங்க விசாரிச்சிருந்தா நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது ஒன்றும் திடீர்னு ஏற்பட்ட நிகழ்வு இல்லை. அன்று அடுத்த நாள் வரைக்கும் போகும், இயன்ற அளவுக்கு விதிகளை பின்பற்றி எல்லா வழிமுறைகளும் செய்யப்படும். நாங்க டைம் லிமிட் சொல்ல முடியாது, இயன்ற அளவுக்கு நாளைக்கு முடியும். நான் டெஃபினட்டா என்ன முடியுதுங்கிறத பார்த்துட்டு நைட் கட்டாயம் கொடுக்குறேன். நன்றி.